वणक्कम राजलक्ष्मी शिवशंकरन आर एल हैंडिक्राफ्ट्स विलक्कु चेन्नई पोरूर नाम इन्नैक्कु विलक्कु कड़ैयिल इरुक्ककूडिय पेरिय पेरिय बेल अप्पुरम विलक्कु इदेल्लाम पार्क्क पोरोम। बेल वंदु नैरिया पेर आसैया एनक्कु पूजा रूमुक्कुल्ल एंटर आगुம்போது நான் வந்து அடிச்சிட்டு உள்ள போகணும் அந்த மாதிரி ஹேங் பண்ற மாதிரி வேணும் அப்படிங்கறாங்க। சோ அவங்கவங்க பூஜை ரூமுக்கு ஏத்தாப்ல விளக்குகளும் தொங்க விடுறாங்க। சோ அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்கிறது பெரிய பெரிய बेल अदारी नल्ला पेरिया विलक्कुकल उंगलुक्कु ऑलरेडी तोंगुर विलक्कु नैरियावे कामिच्चिरुक्कोम हैंगिंग लैंप्सला नैरिया कामिच्चिरुक्कोमना कूड इप्पो नाम पार्क्क पोறது எல்லாமே பெரிய சைஸ்। வாங்க இப்போ ஒவ்வொரு பொருளா நாம பார்க்கலாம்। ஆன்டிக் பெல் வகையில கிட்டத்தட்ட 7 கிலோ வெயிட்னு நினைக்கிறேன்। எஸ் 6 to 7 கிலோ வெயிட் இருக்க கூடிய தசாவதாரம் பெல் ரொம்பவே வித்தியாசமா தசாவதாரம் डिजाइनोड 10 अवतारमु इंद बेल्लिलेये कामिच्चिरुक्कांग। वर्क्कुमे अव्लो नीटा अलगा इरुक्कु एन्नाल तूक्की पिडिक्क मुडियला अंद अलवुक्कु वेट इरुक्कु। इदु किट्टत्तट्ट 7 किलो वेट इरुक्कु। एंटिक फिनिशल रोम्बवे अलगा इरुक्कु। नल्ला अंद मॉडलुम वंदु पाक्कवे रोम्ब नल्ला डिफरेंटा इरुक्कु। अडुत्तदा नाम पाक्क इरुक्किरदु दुर्गै दुर्गै इरुक्किற மாதிரியான பெல்। இதிலேயே लक्ष्मी विनायकर இதெல்லாம் இருக்கு। இதே சைஸ்ல लक्ष्मी विनायकर எல்லாம் இருக்கு। சரி இந்த சைஸ்க்கு ஒன்னு காமிச்சிடலாம் அப்படினட்ட தான் இதுமே பெல் சவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்। அதுல தொங்க விடுற அந்த இது கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வேற மாதிரி கொடுத்திருக்காங்க। நார்மல் செயின் மாதிரி இல்லாம வேற மாதிரி கொடுத்திருக்காங்க। இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பெல் அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரியான பெல்। நல்ல பெருசு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்ல பெருசு। वेट्टुम किट्टत्तट्ट 8 किलो वेट इरुक्कु। 8 किलो वेट नल्ला हेवी ब्रह्मांडमा नम्म वीट्टै काटणुम अप्पडिनु निनैक्किरवंगा इद वांगिक्कलाम। अदु मारी पात्तींगन्ना एंटिक लैंपल रोम्ब ट्रेडिशनल पழைய காலத்து விளக்குனே சொல்லலாம் அந்த மாதிரி மாடல் இது। இது விளக்கு ஏத்துறோம் அப்படின்றதை விட இது வந்து அழகுக்காக நிறை விளக்கா நம்ம வந்து தொங்க விடலாம்। பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கும்। ஏனா இது ரொம்ப பழைய மாடல் இப்போ ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க। सो इत वो एण् ऊती ऐत मुना कंपा मुड़ों आना अण्य वेड़क अंत प्ास वो रोम कष्ट वो नम अंग अलग वो निறை விளக்கா நம்ம தொங்க விடலாம்। இதோட டிசைன்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்। ரெண்டு பக்கமும் ரெண்டு கிளி நிக்கிற மாதிரி அழகா நடுவுல அந்த விளக்கு அது மாதிரி அதுக்கு மேல இருக்க கூடிய டிசைன் அந்த செயின் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷனல் மாடலா அழகா கொடுத்திருக்காங்க। मारे पातीना दशावतारम विलक्कु रंगनाथर नडुवुल पडुत्तिरुपारु सुत्ति दशावतारम इरुक्ककूडिय विलक्कु रोम्ब ब्रह्मांडमा इरुक्ककूडिय विलक्कु। इदुवुमे किट्टत्तट्ट 7.5 किलो 8 किलो वेट इरुक्ककूडिय विलक्कु। सो नल्ला हेवी दान கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்தோம்னா அவ்வளவுமே அவ்வளோ கலைநயமா செஞ்சிருப்பாங்க। ஏனா தசாவதாரமும் அந்த ரங்கநாதரை சுத்தி இருக்கிற மாதிரியும் மேல ரெண்டு பாவை இருக்கிற மாதிரி இருக்கும்। அதுக்கு மேல தான் இந்த ஹேங்கிங் செயின் வருது। இதுவுமே ரொம்ப ட்ரெடிஷனலா நல்லா கொடுத்திருக்காங்க। ரொம்ப அழகா நீட்டா செய்யப்பட்ட விளக்கு। இதே மாதிரி மாடல்ல கஜலட்சுமி இது ஒரு பதிவுல காட்டி இருந்தேன் அப்படினா கூட இன்னைக்கு பெரிய விளக்கு காட்றதுனால இதையும் காமிச்சிடலாம்ட்டு அழகா கஜலட்சுமி விளக்கு। இதுவுமே கிட்டத்தட்ட நமக்கு 5 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி நல்ல அகலம்। சோ நம்ம கேரளால நிலை விளக்கா தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா அந்த விளக்கு தான் இது। इधर नम्मलों वंदु नम्मलोड वीडन नल्ला ट्रेडिशनला कामिक्कणुम अप्पडिनु निनैक्किरवंगा தாராளமா இத வாங்கி நம்ம தொங்க விடலாம்। பார்த்துட்டு இருக்குது ஹேங்கிங் லாம்ப்லே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க கூடிய அன்னம் விளக்கு। ரொம்ப அழகா நடுவுல அன்னம் வச்சு ரெண்டு சைடு சின்ன கிளி நிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க। ரொம்ப அழகா இருக்கும்। வெயிட்டுமே வந்து நல்ல ஹெவி சரியான வெயிட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோக்கு மேலயே இதோட வெயிட் இருக்கும்। 3 to 4 kg இதோட வெயிட் இருக்கும்। ரொம்ப ட்ரெடிஷனல் லுக்கோட இருக்க கூடிய விளக்கு। அடுத்து நாம பார்க்க இருக்குது விநாயகர் விளக்கு। இதுவுமே ஹேங்கிங் லாம்ப் தான்। அந்த இடத்தை அழகா விநாயகர் வச்சு ஃபில் பண்ணலாம்। அதாவது நடுவுல வந்து பெரிய போட்டோவோ அல்லது ஏதோ ஒன்னு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பக்கத்துல விளக்கு பெல் அத மாதிரி தொங்க விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப காட்ற விளக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்டா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்। இந்த விநாயகர் விளக்கு நிறைய பேர் வாங்குறாங்க கிஃப்ட்டுக்கு மட்டும் இல்ல அவங்கவங்க வீட்ல வந்து அழகா தொங்க விடுறதுக்கும் இத வந்து வாங்குறாங்க। நல்லா ஃபில் பண்ணி வேணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய விளக்கு எடுக்கறாங்க। இதுல வந்து ஆறு முகத்தோட வந்திருக்கு। ஆறு दिया मारे अगल मारे को आरुकमें आर बेल वो की तंगुद मेल मूणु किली मारे रोम अलग परिये विलक्कु इदु ओरु 2 किलो 2.5 किलोक्कु मेलेये वेट इरुक्कुम इंद विलक्कुला वंदु नम्म एण्णै ஊத்தி ஏத்தவும் முடியும் பூ வச்சோம் டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இத கொடுத்திருக்காங்க அடுத்ததா இப்ப பார்க்க இருக்குறது ஹேங்கிங் லாம்ப்லயே கொஞ்சம் சின்னது அதை விட கொஞ்சம் சின்னது இதுல 2 பாரட் வருது 6 அகல் வருது 6 பெல் வருது சோ ரொம்ப அழகா இதுவுமே நமக்கு நீட்டா ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய பெல் मारे बेल विलक्कुलैये वंदु चंगु चक्करम वच्चु वेणुम्नु केप्पांगा सो अवंगलुक्कु इंद चंगु चक्करम विलक्कु अदुवुम हैंगिंग्लैये नल्ला ओरु निमिषम इरुडा तोडक्क कूड इल्ल ओके इप्पो नाम पाक्किरदु चंगु चक्करतोड इरुक्कக்கூடிய हैंगिंग विलक्कु अदुवुमे नल्ला पेरिय विलक्कु इन्नैक्कु नाम पार्த்த एल्लामे पेरुसुदान இந்த விளக்குமே நல்ல பெருசு நல்ல அகலமா இருக்கு எண்ணெய் விட்டு ஏத்துறதுக்கும் சரி பார்வையா நம்ம அழகா தொங்க விடுறதுக்கும் சரியா ஏனா பின்னாடி அதோட வர்க் எல்லாமே ஆன்டிக் மாடல்லயே கொடுத்திருக்கிறதுனால இது ரொம்ப அழகா ஹெவியா ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கக்கூடிய சங்கு சக்கர விளக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த பெல் விளக்குகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய vilakkukade.com வெப்சைட்லயும் ஈஸியா புக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அல்லது நம்மளுடைய கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் எங்களோட வர்க்கிங் ஹவர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் மீண்டும் இத மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்